இன்னைக்கு நாம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர் பார்க்க போகிறோம். என்ன மெத்தட் அப்படின்னா லிமிட் ஸ்டேட் மெத்தடில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் எக்ஸாமில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா ஃபுல்லாகவே எல்லா சிலபஸும் ஆர்சிசி அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா டிசைனுமே லிமிட் ஸ்டேட் மெத்தடை பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சின் கேட்குறாங்க. அதனால் நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தடில் எப்படி ஒரு டென்ஷன் மெம்பரை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டென்ஷன் மெம்பர் அப்படின்னா என்ன? டென்ஷன்னா ஒரு மெம்பரோட லென்த்தை வந்து அதிகமாக்கும். அதாவது ஒரு ராடு இருக்குது அப்படின்னா அந்த ராடை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் டென்சைல் ஃபோர்ஸ் அதாவது இழுத்தோம் அப்படின்னா அதோட லென்த் வந்து அதிகமாகும். அதே மாதிரி கம்ப்ரஷன் மெம்பர்னால் அதோட லென்த் வந்து கம்மியாகும். இப்போ டென்ஷன் மெம்பரில் லோடு கொடுக்கும்போது அதோட லென்த்து அதிகமாகிட்டே போகும். அதிகமாகிட்டே போய் ஒரு இடத்துல அதோட ஸ்ட்ரென்த்தை ரீச் பண்ணி அது வந்து ஃபெயில் ஆகும். அப்படி அது மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ணி ஃபெயில் ஆகுதோ அதுதான் அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டிசைன்னா என்ன? ஒரு மெம்பர் அதோட மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தாங்குதோ அதுதான் அதோட டிசைன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரெஸ் இருக்குது பாருங்கள், இந்த ட்ரெஸ் ஸ்ட்ரக்சரில் எங்கே டென்ஷன் மெம்பர் இருக்குது அப்படின்னா பாட்டமில் மெம்பர் இருக்கா அதுதான் டென்ஷன் மெம்பர். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் மேலே நான் காட்டியிருக்கேன் இல்லையா டைன்னு சொல்லிட்டு, அதுவும் டென்ஷன் மெம்பர் தான். டென்ஷன் மெம்பரை டை அப்படின்னு சொல்லுவோம். பாட்டம் கார்டு மெம்பர் எப்போவுமே டென்ஷன் மெம்பராக தான் இருக்கும். இந்த டென்ஷன் மெம்பரை எப்படி டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மெம்பர் வந்து எத்தனை டைப்பில் ஃபெயில் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நாம் இந்த மெம்பரை அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்துக்கு டிசைன் பண்ண முடியும். இப்போ டென்ஷன் மெம்பர் எந்த வழியிலலாம் ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்கள். கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் ஃபெயிலியர் அதாவது டிடிஜி அப்படின்னு சொல்லுவோம். ஈல்டிங் ஃபெயிலியர் அப்படின்னா லோடு அப்ளை பண்ணும்போது அந்த மெம்பரில் ஈல்டு ஆகிடும். ஈல்டுனா என்னென்னா பக்கில் ஆயிடும், வளைஞ்சிடும். இதுதான் ஈல்டிங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெட் செக்ஷன் ரப்ச்சர் ஃபெயிலியர் ஆர் ஃப்ராக்சர் ஃபெயிலியர். ரப்ச்சர் ஆர் ஃப்ராக்சர் என்னென்னா அப்படியே நொறுங்கி உடஞ்சி போகிறது. அதாவது எப்படின்னா இப்போ நம்ம போல்ட்டை வச்சு ரெண்டு பிளேட்டை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போல்ட்டில் ஏரியா வந்து போல்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிற இடத்துல நமக்கு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் ஏரியா கம்மியாக தான் அதோடய ஸ்ட்ரென்த்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த இடத்துல இப்போ ஃபெயிலியர் வருது அப்படின்னா அது வந்து நம்ம ரப்ச்சர் இல்லைன்னா ஃப்ராக்சர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மூணாவது என்ன ஃபெயிலியர் அப்படின்னா பிளாக் சியர் ஃபெயிலியர். இதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் ஃபெயிலியர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதோட மேக்ஸிமம் லோடு கெப்பாசிட்டி தான் அதோட ஸ்ட்ரென்த்து. இப்போ நம்ம லோடு ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை ஏரியா. அதனால் அதோட லோடு ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு எழுதலாம். இங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எஃப்ஒய் அதோட ஈல்டிங் ஸ்ட்ரெஸ். ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா 250 Nm/mm². ஸ்டீலுக்கு நம்ம எஃப்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். எஃப்ஒய் இன்ட்டு அதோட கிராஸ் ஏரியா ஏஜி. கிராஸ் செக்ஷன் ஃபெயிலியர் அதனால் நம்ம கிராஸ் ஏரியா எடுத்துக்கிறோம் ஏஜி. அதாவது கிராஸ் ஏரியானா அதோட டோட்டல் ஏரியா. அப்புறம் எப்போவுமே நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போடுவோம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ அப்படின்னா காமா எம்ஓ அப்படிங்கிற அளவு போடுவோம். அது எவ்வளோ அப்படின்னா 1.1. ரொம்ப சிம்பிள். எஃப்ஒய் இன்ட்டு ஏரியா டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.1. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா என்னென்னா இது ஒரு 100% லோடு தாங்குது அப்படின்னா நாம் ஒரு 90% தான் தாங்குது அந்த மாதிரி எடுத்துப்போம். 90% தான் அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு கொஞ்சம் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எடுத்துப்போம். இதுதான் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் ஃபெயிலியருக்கு 1.1 அப்படின்னு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டு நம்ம எடுத்துப்போம். அடுத்து பாருங்கள் பேஸ்ட் ஆன் நெட் செக்ஷன் ரப்ச்சர் ஆர் ஃப்ராக்சர் ஃபெயிலியர் டிடிஎன் அப்படின்னு சொல்லுவோம். நெட் அதோட நெட் செக்ஷனில் தான் நடக்கும். நெட் செக்ஷன் அப்படின்னா ஏரியா இந்த இடத்துல மினிமமாக இருக்கோ அதுதான் அதோட நெட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். ஃப்ராக்சர் ஃபெயிலியருக்கு அதோட அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை தான் எடுத்துப்போம். அதாவது எஃப்யூபி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் எஃப்ஒய் எடுத்துப்போம், இதில் எஃப்யூபி எடுத்துப்போம். அப்புறம் டிவிட்டு ஏ நெட் ஏரியா. ரப்ச்சர் ஆர் ஃப்ராக்சர் ஃபெயிலியர்னா நெட் ஏரியா எடுத்துப்போம் இன்ட்டு நெட் ஏரியா. அப்புறம் இங்கே ஃபேக்டர் சேஃப்டி எவ்வளோ அப்படின்னா காமா M1 அதாவது 1.25 அளவுக்கு போடுவோம். இது ஸ்டாண்டர்ட் தான். ஈல்டிங் ஃபெயிலியர்னா 1.1, இங்கே 1.25 அளவுக்கு போடுவோம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரப்ச்சர் ஃபெயிலியருக்கு அதோட ஸ்ட்ரென்த்தில் 10% குறைச்சி தான் எடுத்துப்போம். அதாவது 0.9 மல்டிப்ளை பண்ணிப்போம். 100% அப்படின்னா 90% தான் அது தாங்குது அந்த மாதிரி நம்ம எடுத்து டிசைன் பண்ணுவோம். அதனால் 0.9 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெட் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக ஏரியா அப்படின்னா அதாவது ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா அதோட பிரெட்டு இன்ட்டு அதோட திக்னஸ் இதுதான் இதோட ஏரியா. ஆனால் நெட் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஹோலை மைனஸ் பண்ணி எடுத்துப்போம். அதாவது பி மைனஸ் என் இன்ட்டு டிஹெச். டிஹெச் அப்படின்னா டயா ஆஃப் ஹோல் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் என் ஐ ஈக்குவல் 1 பிஎஸ்ஐ ஸ்கொயர் பை 4 GI. பி அப்படின்னா பிச்சு, ஜி அப்படின்னா கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்டு டி. இதுதான் இதோட நெட் ஏரியா. இந்த போல்ட்டோட லைனை பொறுத்து நம்ம
ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷனை போல்டு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு போல்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அந்த செக்ஷன் வழியாக ஃபெயில் ஆகும். இதை நம்ம வெர்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் டூ த்ரீ ஃபோர், இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோரில் எத்தனை போல்ட்டு இருக்குன்னா ரெண்டு போல்ட்டு இருக்குது, டூ அண்ட் த்ரீ மட்டும்தான் இருக்குது. இதில் நமக்கு பிச்சு எங்கே இருக்குது, பிச்சு இல்லை. பிச்சுனா என்ன, பிச்சுனா நமக்கு தெரியும், அதாவது லோடுக்கு பேரலலாக உள்ள போல்டோட ரெண்டு போல்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பிச்சு. இங்கே வந்து ரெண்டு போல்ட்டு வெர்டிக்கலாக தான் இருக்குது, ஹரிசென்டலாக லோடுக்கு பேரலலாக எதுவுமே இல்லை. அதனால் இதில் பிச்சு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பி மைனஸ் என் இன்ட்டு டிஹெச் இன்ட்டு டி மட்டும் கிடைக்கும். அப்புறம் ஜிக்ஸாக்ல பாருங்கள், ஜிக்ஸாகவும் ஃபெயிலியர் நடக்கலாம். அதனால் ஒன் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் செவன் இந்த செக்ஷனில் பாருங்கள், ஜிக்ஸாக்காக எத்தனை போல்ட்டு இருக்குது, நாலு போல்ட்டு இருக்குது. அப்போ பி மைனஸ் ஃபோர் இன்ட்டு டிஹெச் டை ஆஃப் ஹோல். அடுத்து டூ டூ ஃபைவ் பாருங்கள், இதில் நமக்கு பிச்சு இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஃபிஃப்டின் நம்ம எடுத்திருக்கோம், அந்த ஃபிஃப்டி ஸ்கொயர் பை ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி, அதாவது ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி அப்படின்னா ஜி ஒன். ஜி ஒன்றும் நமக்கு லோடுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ரெண்டு போல்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். அதனால் நம்ம ஃபிஃப்டின் எடுத்துக்கிறோம், ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி. ப்ளஸ் அடுத்து ஃபைவ் டூ த்ரீ பாருங்கள், ஃபைவ் டூ த்ரீயும் அதே மாதிரி தான், ரெண்டு போல்ட்டுக்கும் இடைப்பட்ட பேரலல் டிஸ்டன்ஸ் என்னது ஃபிஃப்டி, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி. அப்போ ஃபிஃப்டி ஸ்கொயர் பை ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி. இப்போ சிக்ஸ் டூ செவனும் அதே மாதிரி தான், ஃபிஃப்டி ஸ்கொயர் பை ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி இன்ட்டு டி. இப்படி தான் நம்ம நெட் ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த நெட் ஏரியாவை அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸோட மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம ரப்ச்சர் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபார்முலா பார்த்தது பிளேட் ஆர் ஃப்ளாட் செக்ஷனுக்கு தான். இப்போ நம்ம ஆங்கிள் செக்ஷனுக்கு எப்படி டிசைன் ஃபார்முலா ஃபார்ம் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் எல் செக்ஷனில் நம்ம கனெக்டிங் லெக் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் லெக் அப்படின்னு சொல்லுவோம். கனெக்டிங் லெக் அப்படின்னா என்னென்னா, அந்த லெக் தான் நமக்கு போல்டு வச்சு நம்ம அந்த செக்ஷனோட கனெக்ட் பண்ணியிருப்போம், அதுதான் நம்ம கனெக்டிங் லெக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று அவுட்ஸ்டாண்டிங் லெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து கனெக்ட் ஆகிருக்காது, இது செப்பரேட்டாக தனியாக இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, கனெக்டிங் லெக்கோட ஸ்ட்ரென்த்தையும் அவுட்ஸ்டாண்டிங் லெக்கோட ஸ்ட்ரென்த்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம இதோட மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். இப்போ ஃபார்முலா பாருங்கள், ரப்ச்சர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கனெக்டட் லெக் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கிராஸ் ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் லெக். பீட்டா அப்படிங்கிறது வந்து சியர் லேக் ஆர் சியர் லெக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கனெக்டிங் லெக்கில் வந்து ரப்ச்சர் ஃபெயிலியர் நடக்கும், அவுட்ஸ்டாண்டிங் லெக்கில் வந்து ஈல்டிங் ஃபெயிலியர் நடக்கும். அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவில் இப்படி எடுத்துக்கிறோம். அப்புறம் ரப்ச்சருக்கு நமக்கு தெரியும் எஃப்யூபி பை 1.25 ஃபேக்டர் சேஃப்டி இன்ட்டு ஏஎன்சி. அப்புறம் பாயிண்ட் நைனால் மல்டிப்ளை பண்ணிப்போம், ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எஃப்ஒய் பை 1.1 இன்ட்டு கிராஸ் ஏரியா. எங்கே 1.1 ஃபேக்டர் சேஃப்டி காமா எம் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெட் ஏரியா கிராஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த ஒரு செக்ஷன் வந்து நமக்கு போல்டு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கு. இதோடய ஏரியா 100 மைனஸ் 2 இன்ட்டு 20, அதாவது ரெண்டு போல்டு கனெக்ட் பண்ணியிருக்கு, அதோடய டயா எவ்வளோ 20. அதனால் அதை மைனஸ் பண்ணிக்கிறோம், மைனஸ் 8/2. 8/2 ஏன் போடுறோம் அப்படின்னா, 100mm இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே அவுட்ஸ்டாண்டிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் அதோட நம்ம திக்னஸ் டிவைடட் பை 2 போட்டு எடுத்துப்போம். அதனால் 100 மைனஸ் 2 இன்ட்டு 20 மைனஸ் 8/2 சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்ட்டு 8, அதாவது திக்னஸ் எவ்வளோ 8. பி இன்ட்டு டி தான் ஏரியா, அதனால் டி மறுபடியும் 8 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் கிராஸ் ஏரியா எப்படி பண்ணணும் அப்படின்னா, 80 மைனஸ் 8/2 இன்ட்டு 8. இங்கும் அதே மாதிரி தான், 80 அப்படிங்கிறது அதோட லென்த்து இன்ட்டு மைனஸ் 8/2 இன்ட்டு டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே அந்த 80 ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது, மைனஸ் 8/2 அவுட்ஸ்டாண்ட் கனெக்டிங் லெக்கோட பாதி திக்னஸ் ரெடியூஸ் ஆகிடும், அதனால் 8/2 போட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் சியர் லெக் எஃபெக்ட் பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, நமக்கு லோடு அப்ளை பண்ணும்போது சியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் போல்டு கனெக்ட் பண்ணியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அன்இக்குவலாக இருக்கும். இதை தான் நம்ம சியர் லேக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கனெக்டிங் பார்ட்டில் சியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டில் கம்மியாக இருக்கும். அந்த இமேஜில் காட்டியிருக்க பாருங்கள், இதை தான் நம்ம சியர் லேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சியர் லேக்குக்கு ஃபார்முலா பாருங்கள், இது நமக்கு எக்ஸாம்லலாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சியர் லேக்கோட லிமிட் பார்த்துக்கோங்க, 0.7 to 1.414. நெக்ஸ்ட்டு பிளாக் சியர் ஃபெயிலியர். பிளாக் சியர் ஃபெயிலியர் எதனால் நடக்குது அப்படின்னா, அதாவது நம்ம எட்ஜ் டிஸ்டன்ஸ் கொடுப்போம், எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவிட கம்மியாக கொடுத்தோன்னா நமக்கு இந்த பிளாக் சியர் ஃபெயிலியர் நடக்கும். இ மினிமம் விட நம்ம கொடுக்குற
எட்ஜ் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு பிளாக் ஷியர் ஃபெயிலியர் நடக்கும். இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷியர் ஈல்டிங் அண்ட் டென்ஷன் பிளேன் ரப்சர். ஃபஸ்ட்டு ஷியர் ஈல்டிங் அப்படின்னா ஷியர் பிளேன் ஈல்ட் ஆகும், டென்ஷன் பிளேன் வந்து ரப்சர் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஷியர் பிளேன் வந்து ரப்சர் ஆகும், டென்ஷன் பிளேன் ஈல்ட் ஆகும். இது ரெண்டாவது. இந்த ரெண்டு வேல்யூவில் எது மினிமம் வேல்யூவோ அது நம்ம எடுத்துப்போம். இது எப்படி இப்போ ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷியர் பிளேன் ஈல்டிங், ஈல்டிங்க்கு நம்ம எப்போவுமே FY எடுத்துப்போம். இது நமக்கு ஷியரில் ஈல்டிங் பார்க்குறதுனால டிவைடட் பை ரூட் 3 போட்டு எடுத்துக்கணும். ஆர்டினரியானா FY எடுத்துக்கலாம். இது ஷியர் பிளேன்னால் நம்ம ரூட் 3 டிவைட் பண்ணி எடுத்துப்போம். அப்புறம் 1.1 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போடுவோம் இன்ட்டு ஏவிஜி கிராஸ் ஏரியா. ஏன் கிராஸ் ஏரியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஷியர் பிளேன் எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்கள். இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது ஷியர் ஏரியா எது டென்ஷன் ஏரியா அப்படின்னு தெரியும். இங்கே ஷியர் ஏரியா ஹோல் ஏரியா கான்ட்ரிபியூட் பண்ணும், அதனால் கிராஸ் ஏரியா எடுத்துக்கிறோம். அதாவது பிரெட் இன்ட்டு திக்னஸ் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது பாருங்கள். இதில் பாருங்கள் அந்த பிளேட்டோட பிரெட்த்து, அதுக்கப்புறம் அதோட திக்னஸ்ஸு, இந்த ஷேட் பண்ணியிருக்கு இல்லையா அதோட திக்னஸ், அப்போ பி இன்ட்டு டி எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஏவிஜி கிராஸ் ஏரியா எடுத்துக்கிறோம். கிராஸ் ஏரியா நார்மலாக ஏஜி தான் போடுவோம், இங்கே ஷியர்னால வி போட்டு ஏவிஜின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரப்சருக்கு அல்டிமேட் ஸ்ட்ரென்த் எடுத்துப்போம் FU, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எடுத்துப்போம் FU பை 1.25 அதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு 0.9. இப்போ எடுக்கிற மாதிரி 10% ரெடியூஸ் பண்ணி 0.9 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஏடிஎன் டென்ஷன் பிளேன், அதனால் நெட் ஏரியாவுக்கு ஏஎன், டென்ஷன் பிளேனால் ஏடிஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஃபார்முலாலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் தெரிஞ்சு புரிஞ்சு அதை படித்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்களே ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மோடு என்னென்னா ஷியர் ரப்சர் அண்ட் டென்ஷன் ஈல்டு, டிபிடி 2 அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஷியர் பிளேனில் ரப்சர் ஆகுது, FU டிவைடட் பை ரூட் 3. இங்கே ஷியர் பிளேனால் நம்ம ரூட் 3 போடுறோம், இல்லைனா FU மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் காமா M1 1.25 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 0.9 நம்ம ரப்சருக்கு போடுறது. அப்புறம் ஏவிஎன் நெட் ஏரியா எடுத்துக்கிறோம், ஏன்னா இங்கே ஷியர் பிளேனில் ரப்சரில் ஃபெயில் ஆகுது அதனால் நெட் ஏரியா எடுத்துக்கிறோம். ரப்சர்னாலே நெட் ஏரியா எடுத்துப்போம். அப்புறம் டென்ஷன் பிளேனில் ஈல்டிங் ஃபெயிலியர் FY எடுத்துகிட்டு ஈல்டிங்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.1 ஏடிஜி டென்ஷன் பிளேனில் ஈல்டிங் ஃபெயிலியர் நடக்கிறதுனால கிராஸ் ஏரியா எடுத்துக்கிறோம், அதான் ஏடிஜி. இந்த ரெண்டு வேல்யூவில் எது ரொம்ப லீஸ்ட்டோ அதை தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். எப்பயுமே லீஸ்ட் வேல்யூக்கு தான் டிசைன் பண்ணுவோம். அதாவது எப்படிலாம் ஃபெயிலியர் நடக்குதோ அதில் எதில் ரொம்ப சீக்கிரமாகவே ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னு பார்த்து அந்த ஃபெயிலியரை தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தாக வச்சு நம்ம டிசைன் பண்ணுவோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர். நமக்கு லிமிட் ஸ்டேட்டில் இவ்வளோ தான். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இது நீங்கள் மெமரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. மற்றபடி இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் டெரிவ் பண்ணி ஃபார்முலா போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து அடுத்து ஒவ்வொரு கான்செப்ட் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, அதுலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், இதெல்லாம் நம்ம சிம்பிளாக தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.